இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, மசாலா அரைச்சி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து எண்ணெய் 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது போக பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி முக்கு இது எல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டு வரமிளகா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணது, அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கைவிடாமல் வதக்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா அரைக்கிறோம். இங்கே அந்த மசாலாவுக்கு நம்ம என்னென்ன போடுறோன்னா, புதினா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டு நல்லா மையை அரைச்சிக்கோங்க. அதையும் ஊற்றி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்து இந்த தக்காளியை வந்து நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து மசிஞ்சு வரக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கைவிடாமல் வதக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க, கைவிடாமல் நல்லா வதக்குங்க. எல்லாமே பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி சேர்க்குறோம். இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம எந்த பொடியுமே சேர்க்கல, ஒரே ஒரு பொடி தான், சக்தி மசாலாவில் வாங்கின பிரியாணி மசாலா பொடி. இது ஒரு பொடி வச்சு சொன்ன மாதிரி அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அந்த பொடியில் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இந்த மசாலா எல்லாமே கலந்து வர வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, தயிர் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மசாலாலாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் சிக்கன் வந்து நல்லா கழுவி அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. சிக்கன் மசாலா எல்லாமே கலந்து வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. அந்த சிக்கன்லேருந்து வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சீரக சம்பாரிசியில் தான் செய்கிறேன், அதனால் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு நான் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரிசி போடுறோம். அரிசி நல்லா 2 to 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சீரக சம்பாரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கும் போது ஊற வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். அந்த சீரக சம்பா அரிசி அதையும் போட்டு நல்லா கலங்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா கிளறிகிட்டே இருங்க. இந்த அரிசி வந்து இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா மூழ்கி இந்த அளவுக்கு வரும்போது இந்த கொஞ்சம் நம்ம 1 கை கொத்தமல்லி போட்டுக்கோங்க, புதினாவும் போட்டுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. பொடியும் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் பொடி, 1/2 லெமன் அதையும் நல்லா புளிஞ்சு விட்டு எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. நல்லா எல்லாம் கலந்து இந்த தண்ணியில் சுண்டு இந்த பிரியாணி அரிசி வர வரைக்கும் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு நிறுத்திட்டு விசில் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடும். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரியாணி அளவு பிரியாணி வந்து உங்களுக்கு எவ்வளோ எப்படி வந்து நல்லா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக செய்யுங்க. எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க, எண்ணெய் நிறையா ஊற்றுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி நல்லா செய்ய வரும். மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.